மஞ்சாட்டி வினியர்கள் கண் வழக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசணும் சார் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் வெற்றிகரமாக மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடித்து இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க முயற்சி நல்ல முயற்சி நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அது அவர் வெறுமனே வெறும் மதுவிலக்கு அல்லது போதைப்பொருளுக்காக மட்டுமே அதை நடத்தினாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அரசியல் ஒரு கணக்கு இருக்கும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் தான் அந்த மாநாட்டை அவர் அறிவித்திருக்கிறார் அறிவித்தார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திருமாவுக்கு அதிர்ஷ்டவசமாக ஸ்டாலினுக்கு அந்த மாநாடு திமுகவுக்கு எதிராக போகாமல் பிஜேபிக்கு எதிராக திசை திருப்பப்பட்டது மதுவிலக்கு என்பது தேசிய அளவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கொள்கை முழக்கம் என்பது ஸ்டாலின் அவர்கள் தன் மீது தொடுக்கப்பட்ட அம்பை சாமர்த்தியமாக மோடி பக்கம் திருப்பி விட்டு விட்டார் தான் சொல்ல வேண்டும் மாநில அரசால் நடைமுறைப்படுத்தக்கூட கூடிய விஷயந்தான் மதுவிலக்கு என்பது அது மத்திய அரசு அமல்படுத்தணும்னு அவசியமே கிடையாது இப்போ பிரச்சனை அந்த பக்கம் தள்ளி விட்டதன் மூலமாக தற்காலிகமாக வந்து திமுக அரசு நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ராஜாஜிக்குலாம் கட்டவுட் வச்சுருக்காரு அவர் ராஜாஜிக்கு கட்டவுட் வைத்தது கண்டிப்பாக திமுகவை சினப்படுத்தும் என்று தெரியாத அளவுக்கு அவர் வேறு மரியாதை அவர் இல்லை ஆகவே இந்த மாநாட்டில் முத முதல்ல இந்த மாநாடு அவர் போது அதிமுகவுக்கு அழைப்பு அனுப்பிங்களான்னு கேட்கும்போது அதிமுகவுக்கும் அழைப்பு யார் வேணாலும் கலந்துக்கலாம் பாஜக பாமகவை தவறுனார் அன்றைக்கி பெரிய விஷயமா அது மாறிச்சு அதிமுகவோ பக்கம் திரும்ப போகிறாருன்ற அளவுக்கு போச்சு அதிமுக அந்த மேடையில் ஏறி இருந்தனா அதனுடைய பொருள் வேறு அமெரிக்காவிலேருந்து முதலமைச்சர் திருமணம்னா போய் அறிவாலயத்தில் பார்த்தாரு முதலமைச்சரே திமுகவும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் நேரடியாக அழைப்பு அனுப்பப்படாமலேயே திமுக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவித்தது அது வெளியில் வந்து அவர்களே சொன்னார் ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு இந்த இஷ்யூவில் ஆனால் அடுத்தடுத்த நிகர் நிகழ்வுகள் நிகழ்வுகளில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல ஏன்னா அவர் பூரண மது விளக்கம் வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே திமுக அமல்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறார் யார் திருமாவளவன் நிச்சயமாக திமுக தான் திமுகவும் அண்ணா திமுகவும் மது விளக்க ஒரு பிரதான கோரிக்கையாக கண்டிப்பாக வைக்க மாட்டார்கள் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க சூடுபட்டுருக்காங்க பூரண மது விளக்குன்னா என்னென்னு இன்றைக்கி அதை நோக்கி அவர் முந்தி தள்ளுறாருன்னா சி அதை ஒரு அதை வந்து ஒரு நிபந்தனையாக அவர் போட மாட்டார் ஆனால் அதை தொடர்ந்து அவர் பேசும் பட்சத்தில் திமுக அதை எப்படி கையாள போகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் திருமாவளவன் கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்தில் உறுதியாக இருந்தாரா இல்லை நடுவில் அதுவும் மாறிட்டாரா எந்த நோக்கத்தில் மது ஒழிப்பு ஸோ அதுக்கு மாநில அரசையும் உறுதியாக வலியுறுத்தணும் உறுதியாக அதை வலியுறுத்தினாரா இல்லைங்க அவர் வந்துங்க தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு திரும்ப தோத்துட்டார் ஏன்னா அவர் மாநில அரசு முழுவதும் பொறுப்பாக்கி மது விலக்கு அமல்படுத்துங்கனார் ஆக்சுவலாக மாநில அரசு நினச்சா அதை அமல்படுத்த முடியும் பீகாரில் யார் அமல்படுத்திருக்கா குஜராத்தில் யார் அமல்படுத்தியிருக்கா ஆந்திராவில் வந்து கடந்த பல ஆண்டுகள்லாம் அமல்ல இருந்து அப்புறம் நீக்கப்பட்டு இன்றைக்கி வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு குவாட்டர் கொடுக்குற லெவலுக்கு வந்துடுச்சு இல்லை அதுக்கு டி ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாரு அமல்படுத்தினாலும் அதனால் இப்போ பண்ணியும் இல்லை டி ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க நம்ம இவரை பற்றி முதல்ல பேசுவோம் அப்புறம் அதுக்கு வருவோம் முதல்ல மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்ற ஒன்று உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு விஷயம் அது ஒரு கேட்சி ஸ்லோகன் ஆனால் அது வெற்றி பெறாது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும் திருமாவுக்கும் நல்லா தெரியும் இங்கே பண்ணுறது இந்த அரசாங்கம் மதுவை ப்ரமோட் பண்ணுது டார்கெட் வச்சு விற்கிது டெட்ரா பாக்கெட்டில் கொண்டு வரும்னு யோசனை கொடுத்தது யார் இவங்க தான் கல்யாண வீடுகள்லையும் விளையாட்டு மைதானங்களையும் மதுவை ப்ரமோட் மது விற்கலான்னு ஒரு ஜிவோ போட்டு அந்த வழக்கு இன்னமும் கோர்ட்டில் நிலவையில் இருக்குது ஆகவே இந்த அரசு வந்து மதுவாக ஆர்டிஐல நீங்கள் தகவல்களை கேட்டீங்கன்னா இந்த அரசு மது விற்ப விற்பனையை பற்றி அதை கொடுக்கறதே இல்லை ஆகவே இங்கே நடக்கக்கூடியது வந்து மதுவை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஆபத்தானது இன்னொன்று மது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா மது உலகம் முழுவதுமே வந்து மது விளக்க தீர்வா ஆல்கஹாலிசம் அதாவது வந்து மதுவால் ஒரு சமூகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொழுது மது விளக்க ஒரு தீர்வாக டபுள்யூஹெச்ஓ சொல்லலை உலக சுகாதார நிறுவனமே சொல்லலை எங்கேயுமே அது சாத்தியமற்ற ஒன்று மனிதனோட உளவியலோடு சம்மந்தப்பட்ட ஒன்று குஜராத்தில் இன்னைக்கு இன்றைக்கி மதுவால் பாதிக்கப்பட்டு ரீஹபிலிட்டேஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க ஏன்னா அங்கே வந்து மது விளக்குன்றது பெயரளவில் தான் இருக்குது பீகாரில் வந்து ஆயிரம் கடைகளை பீகார் நேபாள் பார்டரில் நேபால் திறந்துருக்குது பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒன் ஹவரில் மதுவிலக்க ரத்து பண்ணுவேன்றார் பீகாரில் இன்னொரு பக்கம் மது விளக்கால் வரக்கூடிய தீமைகள் இன்னொரு பக்கம் பெரிய அளவில் இருக்கு ஆகவே ஒரு அறத பழசலான ஒரு விஷயத்த நிறைவேற்றவே முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு திரும்ப பேசிகிட்டு இருக்கார் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்துல சங்கடத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் செய்யக்கூடிய விஷயம் பிரச்சனை மதுவிலக்கு இல்லைங்க அவருக்கு சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் ஸ்டாலினிடம் திமுகவிடம் இருக்கின்றன அதற்கு மதுவை ஒரு கேடயமாக அவன் பயன்படுத்துகிறார் அது என்ன உண்மையான பிரச்சனைன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும் திருமாவுக்கும் தெரியும் அது வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லதுதான் திருமா பண்றாரு எல்லாம் ஃபைன் நடைமுறையில் அது சாத்தியமா கடைசியில் எங்க வந்து நிற்குது மோடி நிறைவேற்றணும்னு வந்து நிற்குது அதே எப்படி தேசிய அளவில் ஒரு மது கொள்கையை வந்து ஒரு மாநிலம் சொல்லுதுன்னு மத்திய அரசு செய்ய செய்ய முடியும் பல பல மாநிலங்கள் மது விளக்கம் வந்து கேட்கல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தேசிய அளவில் ஒரு கொள்கையை வகுக்கணும்னா அதனுடைய சர்வதேச அளவில் அதனுடைய தாக்கங்கள் என்னன்றதை பார்க்கணும் எந்த நாடுமே பூரண மது ஒரு நாடு எனக்கு தெரிஞ்சு அமல்படுத்தினது கிடையாது நான் சொல்லு ஒரு நாடு வந்து மதுவ அமுல மது விலக்க கொண்டு வர முடியாது அங்கே இருக்கக்கூடிய சில பிராந்தியங்கள் செய்யலாம் அதுவும் உலகம் போற தோத்து போன விஷயம் இன்றைக்கி வெள்ளமாவது ஓடுது அந்த லிக்கரோட பாலிசி அதில் வரக்கூடிய வருமானம் அது தொடர்பான பொருளாதாரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அறவே சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை திரும்ப பேசிகிட்டு இருக்கார் எனவே இது பாலிடிக்ஸ் அவர் இருபத்தாறில் திமுக கிட்டம் திமுகவிடம் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார் இதை இந்த இஷ்யோ கையில் எடுத்து அதை அவர் நெகோசியேட் பண்றாருன்னு நான் பாக்குறேன் இல்ல அப்படி சொல்ல ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு கவனிச்சிங்களா ஒருவேளை எங்களுடைய நோக்கத்துல எதுவும் தடைகள் வந்தால் தேர்தல் அரசியலை கூட விட்டு நாங்க விலக தயாரா இருக்கிறோம் அதுக்காக முன்வைத்த காலை பின் மாட்டோம் இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒரு பிளேயிங் டு த கேலரிஸ்ங்க அது வந்து ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படி வந்து அவர் அப்படி அப்படி அவர் தேர்தல் அரசியல் விட்டு வெளியில போகணும்னு நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஒரு கட்சி பிரிடாமினி தலித்துகளுக்கான ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து பிஜேபி கிட்ட அடிபணியாத பிஜேபி கிட்ட வந்து சரண்டர் ஆகாத ஒரே மேஜர் தலித் ஃபோர்ஸ்னு அவங்கள நம்ம சொல்லலாம் இந்தியா பூரா வந்து பல தலித் அமைப்புகள் பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க அத்துவாலையிலேருந்து உதித் ராஜ்லேருந்து மாயாவதியிலேருந்து பிரகாஷ் அம்பேத்கர்லேருந்து இந்த மாதிரி பல பேர் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் போய் அது மாதிரி இந்தியா முழுதுமே பல தலித் அமைப்புகள் தலைவர்கள் பிஜேபி சரணடைஞ்சாங்க எம்பி சீட் எம்எல்ஏ சீட்லாம் வாங்கினாங்க அதிகாரத்திலே பங்கு பெற ஆரம்பித்தாங்க ஸோ பிஜேபி கிட்ட அடிப்பணியாத ஒரே தலித் ஆர்கனைசேஷன் அப்படின்னா விசிகே தான் த அதனுடைய தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடறிந்த முகமாக இருக்கக்கூடியது திருமாவளவன் தான் அதில் கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் அவர் வந்து நாங்கள் தேர்தல் அரசு பின்வாங்கன்றதுலாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவரால் செய்யவும் முடியாது அவர் நினைச்சா ஆல்ரெடி அவங்க வாக்கு வங்கி அரசியல் இருக்காங்க தேர்தலில் போட்டி போட மாட்டோம் தேர்தல் அரசியல் விட்டு ஒதுங்குறோன்னா அவர் கட்சி அதை அனுமதிக்காது அவர் நினைச்சா கூட செய்ய முடியாது ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை அதாவது மதுவிலக்கு ஒரு கட்சியோட கொள்கையாக இருக்கலாம் ஆனால் பிரதான கொள்கையாக அந்த கொள்கை வர முடியாது இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நவீன வாழ்க்கையில் மதுவிலக்கை மட்டுமே வச்சு ஒரு கட்சி இயங்குவது என்பது வந்து ரொம்ப சாத்தியமற்ற ஒன்று இன்னும் சொல்லப்போனால் அது அது போலித்தனமானதுன்னு தான் நான் பார்க்குறேன் அது அது நட கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லாத ஒன்று ஒரு நாடு எப்படி மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் நீங்கள் சொல்லுங்க அவர் கேட்குறாரு இன்னைக்கு மோடி தேசிய அளவில் அமல்படுத்தணும் தேசிய அளவில் மது கொள்கை வேணுன்றார் இந்தியா பூரா மதுவிலக்கு அமல்படுத்துகின்றார் உங்கள் அரசியலமை சாசனத்தில் இருக்குன்றாரு டைரக்டிவ் பிரின்சிப்பலாக பல இது இருக்குது எல்லாத்தையும் அமல்படுத்த முடியுமா பல மாநிலங்கள் ஒத்துக்காது இதை ஏன்னா பல மாநிலங்களில் இதில் சிக்கல் இருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் இது ஒரு பெரிய ரெவன்யூ சோர்ஸ் ஜி பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதை நிறுத்தணும் அதை விட்டுட்டு அவர் திரும்ப இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குதுன்றது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது பிளேயிங் டு த கேலரிஸ்னு பிரச்சனை வேறு மார்ஷல் வேறு சில விஷயங்களில் திமுகவோட அவருக்கு பகையை தீர்த்துக்க வேண்டியிருக்குது இருக்குது ஆங்கிலத்தில் சொல்லணும் ஈ ஆஸ் இஷ்யூர் டு செட்டில் வித் டிஎம்கே இதை அவர் கையில ஆயுதமா எடுத்திருக்காரு அப்படி நான் பார்க்குறேன் இது தோன்ற மறுபடியும் மறுபடியும் அதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சார் அவர் அப்படி தாங்க பேசுவார் உச்சகட்டமாக இந்த வார்த்தையை அவர் அவர் பண்ணி தெரியல அதை சீரியஸாக எடுத்துக்காதுங்கன்றான் இருக்கட்டும் யார் பேசுனாலும் நான் அரசு வாக்கு வங்கி அரசியல் இருக்க ஒரு கட்சி நான் வாக்கு வங்கி அரசியல் இருந்து ஒதுங்கணும்னு சொல்றது எடுத்துக்காதீங்க எடுத்துக்காது அவருக்குன்ற ஒரு தனி மதிப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க அது அதனால அவர் பண்றது எல்லாம் சரின்னு ஆயிடாது அதனால அவர் செய்யறது எல்லாம் சரின்னு ஆயிடாது வாக்கு வங்கி அரசியல் இருந்து அவளால போய் சமூக இயக்கமா மாறிடுவாரா அது எப்படி சமூக இயக்கம் வாக்கு வங்கி அரசியலுக்கு வரலாம்

ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமற்ற ஒரு விஷயம் அவரே நாளைக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக திரும்ப வந்தாலும் மது விலக்கு அமல்படுத்த முடியாது சத்தியமாக அமல்படுத்த முடியாது இது கிடையாது இன்றைக்கி பிரச்சனை இந்தியாவோடய பிரச்சனை மதவாதம் ஊழல் வாரிசு அரசியல் இதுதான் இந்தியாவோட பிரச்சனை மதவாதம் இது மதுன்றது அதுக்கு கீழே தான் வரும் மதுவும் போதையும் அதுக்கு நீங்கள் வந்து எது ஒன்றையுமே பேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் தடுக்க முடியாதுங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதுவும் எல்லா நாடுகளிலேயும் தோற்று போன ஒரு விஷயத்தை இந்தியா மட்டும் இன்றைக்கி அமல்படுத்துறதுன்றது முடியவே முடியாது மத்தியில் முடியாது மாநிலத்தில் முடியும்ல சத்தியமாக முடியாது ஆல்ரெடி நடந்திருக்கேன் தோத்து தானே போயிருக்கு இன்னைக்கு நீங்கள் காமிக்க குஜராத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் எந்த பிராண்டு வீட்டுக்கு வரும் நான் அதுக்கு சரியான உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள ரியபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு வரக்கூடிய குஜராத்தில் குஜராத்திலிருந்தும் மனிதர்கள் வருகிறார்கள் எப்படி வராங்க சாதாரண குடியில் ரீஹபிலிட்டேஷனுக்கு வரானா மொடா குடி குடிக்கணும் பெரிய குடி குடிச்சா தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு வருவோம் அப்போ குஜராத்லேருந்து ரீஹபிலிட்டேஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரனா குடி எவ்வளோ ஃப்ரீயாக அங்கே கிடைக்குது புரிஞ்சுக்கோங்க அது கிடைப்பது அரிதாக இருந்ததுன்னா எப்போயோ ஒரு தடவை குடிச்சோன்னா மறுவாழ்வு தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது மறுவாழ்வு மையத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அங்கே குடி புழங்குது பீகார் நிலம ரொம்ப மோசம் இன்னைக்கு பீகார் நேபால் பார்டரில் ரொஹிபிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஆயிரம் கடைகள் அந்த பார்டரில் திறந்துருக்கு அங்க போயிட்டு வரோம் அங்க இன்னைக்கு சமூகம் சிவில் சமூகம் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்குது அது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா ஒரு அரசியல் கட்சி பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் கட்சி இந்த வாக்குறுதியை கொடுக்குன்னா அதுக்கான ஒரு தளம் வந்து இருக்குன்னு அர்த்தம் கிரௌண்ட்ல ஒரு தவறான இஷுவா திருமா கையில் எடுத்திருக்காரு இது வேற ஏதோ பிரச்சனையை தீக்க தான் அவர் எடுத்திருக்காரு நான் உறுதியாக நம்புறேன் அது என்னன்றது ஸ்டாலினுக்கும் அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம் திராவிட முன்னேற்ற கழகமும் நேற்றைய மாநாட்டில் பங்கெடுத்திருக்கின்றது எப்படி பாக்குறீங்க இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி உச்சம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளுக்கு யார் காரணமோ அவங்கள ஏ தூக்கி நீங்கள் மேடையில் ஏற்றுறீங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாடோட வீரியத்தன்மை என்பது நீங்கள் திமுகவையும் அந்த மேடையில் ஏற்றிய பொழுதே குறைந்து விட்டது விசிகா மட்டும் அந்த மாநாடை நடத்திருக்கலாம் உதாரணத்துக்கு பாமக நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி மாநாடுகளை அவங்க மட்டும் தான் இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி கட்சிகளை நடத்திக்கிட்டு ஆளும் கட்சியை கொண்டு வந்து மாநாட்டில் ஏற்றுறீங்க ஆளும் கட்சியால் சாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது வெற்றி பெறுது தோல்வி அடைகிறது அது வேற மாநில அரசு நினைச்சதுன்னா மது விலக்கு நூறு சதவீதம் சாத்தியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் எடுக்க முடியுன்றீங்க இங்கே எடுத்தால் அதுக்கு பேர் சர்வே அங்கே எடுத்தால் சென்சஸ்ன்றீங்க ஆனால் மது என்பது மாநில அரசின் சப்ஜெக்ட் அது மாநில அரசால் நூறு சதவீதம் சாத்தியப்படக்கூடிய அது சப்ஜெக்ட் இந்தியாவில் பல மாநிலங்களை செஞ்சிருக்காங்க இப்போயும் ரெண்டு மூணு மாநிலம் நாலு மாநிலங்கள் அமலில் இருக்குது இட்ஸ் அ ஸ்டேட் டிசிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு வந்து திமுகவே மேடையில் ஏற்றி அதாவது அந்த மாநாட்டின் வீரியத்தன்மையை வெற்றிகரமாக ஸ்டாலின் அவர்கள் நீர்த்து போக செய்துவிட்டார் அந்த மாநாடு திமுக ஹைஜாக் பண்ணிடுச்சு ஆர் எஸ் பாரதியையும் டி கே சிலங்கோனையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க மதுவிலக்கு பத்தி பேசுனீங்கன்னா அது கேலி கேலிச்சித்திரம் அவங்கதான் அரசு அவங்கதான் நினைச்சா ஆர்டர் போட முடியும் இப்போ அவங்களே கொண்டு வந்து நீங்க வந்து அதுக்கு மோடியையும் ராம்தாஸையும் கூட கூப்பிட்டுருக்கலாமா இதுதான் அவங்க நோக்கம்னு அவங்களையும் கூப்பிடலாமே நீங்க ஒரு கருத்து என்னுடைய முதல் நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க இந்த பிரச்சனை வந்த பிறகு மாநாடு திமுக கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னு போயிடுச்சு ஆர் எஸ் பாரதியையும் நம்முடைய டி கே சிலங்கோனையும் வச்சு நீங்க மேடையில் வச்சு இந்த மாநாடு நடத்துறீங்கன்னா அது யாரோட மாநாடு ஐயா மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி அவங்க அவங்க நினச்சாங்கன்னா அமல் மது விலக்கம் அமல்படுத்த முடியும் அப்படி இருக்கும்பொழுது இது யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க அதனால தான் வெற்றிகரமாக நீங்கள் வந்து கோல் போஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிங்க மோடிக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் பிஜேபி அது அறவே சாத்தியமாற்றது தேசிய அளவில் ஒரு மது கொள்கையை ஒரு மாநிலம் கேட்குதுன்னு எந்த ஒரு மாநில மத்திய அரசும் அதை அமல்படுத்த முடியாது முதல்ல உன் மாநிலத்திலே அமல்படுத்த முடியாது அப்புறம் தான் தேசிய அளவில் ஆகவே அவங்கள ஒரு ஒரு ஐடென்டி கிரைசிஸ்க்காக ஃபைட் பண்றாங்களோ எனக்கு தோணுது இல்லாட்டி வந்து ஒரு நாங்க வந்து தேர்தல் அரசலை விட்டு கூட இதுக்காக விலக தயாரா இருப்போன்றது ரொம்ப நடைமுறைக்கு அறவே சாத்தியமற்ற எப்பொழுதும் தெளிவாக யோசிக்கக்கூடிய திருமா இந்த விஷயத்துல வந்து நடைமுறைக்கு கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ராக்டிக்கலா சாதிக்க முடியாத ஒன்றை பேச ஆரம்பிச்சிருக்காரு இது கிடையாது எந்த ஒரு சமூகத்திலையும் மதுவிலக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியோட பிரதான கொள்கை ஆகவே முடியாது ஏன்னா லைஃப் எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு வைக்கோ என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் மது கடைலாம் அடிச்சு உடையீங்க மதுவுகளுக்கு அமல்படுத்துறதுக்கு ஒரே வழி மது கடைகளை அடிச்சு உடைக்கிறதுனாரு சில கல்லூரி மாணவர்கள் போய் மது எல்லாம் அடிச்சு உடைச்சு கேசை போட்டு வாழ்க்கை எழுந்துகிட்டு உட்காந்துருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது அதுக்கு பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல்ல கூட்டணி இல்ல ஒன்றுமே இல்லாமல் போச்சு சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ஸில் என்னாச்சு சரிங்க மோடிக்கு வந்து இது மத்திய அரசுக்கான கோரிக்கை அரசனம் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு டைரக்டிவ் பிரின்ஸிபல்ஸ்லாம் நாடு முழுவதும் மதுவிலுக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப நடந்து முடிந்த மக்களவே தேர்தல இத பத்தி ஏன் தெருமா பேசல இது மோடிக்கான பிரச்சனை தானே மோடி நினைச்சா தான ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸ்டாலின் நினைச்சா இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது நீங்களே சொல்றீங்க இப்பதா நான் முடிஞ்சது பார்லிமென்ட் எலெக்ஷன் நாலு மாசத்துக்கு மேல முடிஞ்சதுல அப்ப இந்த கோரிக்கை அந்த பார்லிமென்ட் எலெக்ஷன்ல ஏன் வீசிக்க வைக்கல இந்த ஞானோதயம் திடீர்னு இப்போ ஏன் வந்தது புரிதா அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வேறு எதற்கோ அவர் அடி போடுகிறார் வேறு எதையோ நோக்கி அவர் நகர்கிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும்னால இவையெல்லாம் முழுக்க முழுக்க சாத்தியமற்ற வேற ஒரு கோணத்தை சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வைத்ததே விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி இல்லை அவர் தன்னுடைய தோல்வியை மறைக்கிறார் அந்த மாநாட்டில் திமுக பங்கு பெற்றதன் மூலமாக அந்த மாநாட்டை திமுக ஹைஜாக் செய்து விட்டது விசிகாவின் அதிகாரத்தை அது வந்து குறைத்து விட்டது விசிகாவின் வீரியத்தை குறைத்து விட்டது அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் விஷயத்தை திசை திருப்புகிறார் கோல் போஸ்ட்டை மாத்துறாரு நீங்கள் திமுக வந்த மேடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மது விலக்கை பற்றி பேசுறதுன்னு பொழுதே உங்களுடைய நிச்சயமாக நான் சொல்லுவேன் இந்த மாநாட்டின் வீரியத்தன்மை குறைகிறது நம்பகத்தன்மையும் குறைகிறது அதை விட முக்கியமானது கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆனது நீங்கள் போய் கோரிக்கையாக மோடிக்கு வைக்கிறீங்க நான் இப்போ பேசியிருக்கேன் வேண்டியது ஏப்ரல் மாசம் நடந்த பார்லமெண்ட் எலக்ஷன் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல மோடியை நோக்கி பூரண மதுவிலக்கு வேணும்னு ரெண்டு விசி எம்பிஸ் நின்னாங்களே ரவியும் நம்முடைய திருமாவை எங்கேயாவது பேசினாங்களா இல்ல அவங்களோட தேர்தல் அறிக்கை கூட வெளியிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுல சொன்னாங்களான்னு தெரியல அப்படியே சொல்லி தாலும் சொன்னாங்களா பிரதானமா அந்த கோரிக்கை வச்சாங்களா இல்ல ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரா சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதையும் திருமாவளவன் அறிவிக்கிறேன் ஏன்ட்ட சொன்னாரு தனியா ஒரு அதனால கூட சாஃப்டா பேசிருக்கலாம்ல அதாவது இது வந்து தனிப்பட்ட ஸ்டாலினும் திருமாவை சிற விஷயம் கிடையாது அவர் சொன்னாரு நான் கேட்டுக்கிட்டேன் இது என்ன மாதிரியான பிரச்சனை இது இந்த பிரச்சனையை பத்தி புரிதல் இருந்ததுன்னா இதை ஒரு கட்சி வந்து பிரதான இஷ்யூவை வைக்காது அதுதான் மார்ஷல் திரும்பவும் சொல்கிறான் பிரச்சனை வேறு மார்ஷல் ரெண்டு பேரும் உண்மையை மறைக்கிறாங்க ஒரு நிழல் யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க அதில் இதை முன் வச்சு அவர் நடத்துகிறாரு அவர் ஒருபோதும் இதில் வெற்றி பெற முடியாது சமுதாய இயக்கமாக அவர் மாறவே முடியாது அதை தான் நான் சொல்கிறேன் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டு சமுதாய இயக்கமாக மறுபடியும் மாற முடியாது நீ சமுதாய இயக்கம் வாரிசு வா வாக்கு அரசியலுக்கு போகலாம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகலாம் திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு திமுகவாகலாம் ஆனால் மறுபடியும் வாக்கு வங்கி அரசியலுக்கு பாமகவோ சமுதாய இயக்கமாக பாமகவோ திமுகவோ போக முடியாது அந்த மாதிரி வீசிக்கான்ற கட்சி ஒன்ஸ் தேர்தல் அரசியல் காலத்துக்குள்ளே வந்து வெற்றி தோல்விகளை சந்தித்து இன்றைக்கி நாலு எம்எல்ஏஸ் ரெண்டு எம்பிஸ் போது மறுபடியும் அவங்க இந்த இந்த பாதையிலேருந்து திரும்பி போக முடியாது நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அறவே சாத்தியமற்ற விஷயத்தை திரும்ப பேசி கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் திமுக பங்கு பெற்றதன் மூலமாக மாநாட்டின் நோக்கம் வந்து சிதைவை ஓரளவு சிதைவை சந்தித்திருக்கிறது கேலி குத்தாகி இருக்கிறது இது தன்னுடைய வீரியத்தை திமுக அந்த மாநாட்டில் பங்கு பெறாமல் இருந்திருந்தால் இந்த மாநாட்டு தீர்மானங்களுக்கு இதை விட அதிக மரியாதை இருந்திருக்கும் திமுக அந்த மாநாட்டில் இருந்து கலந்து கொண்டு இந்த தீர்மானங்களை அவர் வைத்ததன் மூலமாக அந்த மாநாட்டின் வீரியம் இன்னும் சிதைந்து போயிருக்கிறது எப்படி இருந்தாலும் திமுக கலந்துகிட்டாலும் கலந்துக்காமல் இருந்தாலும் ஆக்சுவலாக திருமா விரும்புறது எதுவும் நடக்க போகிறது கிடையாது மாயமானை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் திருமா என்னதான் இருந்தாலும் மாநாடு நடந்துருச்சு லட்சங்களுக்கு மேல் மகளிர் கூட தான் திருமாவளவன் சொன்னார் இதனுடைய எஃபெக்ட் என்னவா இல்ல அதெல்லாம் அந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி கூட்டப்படுகின்றன என்பதற்கு அதுக்குள்ள நான் வந்து போக விரும்பல எல்லாருமே வந்து தங்களுடைய கட்சிக்காக கூடிய கூட்டங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள் அது இஸ்யூ கிடையாது அதன் மூலமாக அவரை நான் சிறுமிப்பேன் மாநாட்டினுடைய எஃபெக்ட் என்னவா ஒன்னு இருக்காது நெல் எஃபெக்ட் இருக்கும் நில் எஃபெக்ட் நில் எஃபெக்ட் அட்லீஸ்ட் அவர் நினைத்த அந்த அரசியல் கணக்காவது ஆ அது என்னன்றது தேர்தல் நேரத்துல தான் தெரியும் மது விலக்குன்ற விஷயத்துல இந்த மாநாட்டுக்கான எஃபெக்ட் நில் அந்த பிரச்சனையை பற்றிய புரிதல் உள்ளவங்களுக்கு தெரியும் லார்ஜர் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை குற்றிய புரிதல் உள்ளவங்களுக்கு மதுன்னா என்ன மது விலக்குன்னா என்ன பொருளாதாரத்தில் மதுவோட தாக்கம் என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது நிறுவனங்களை யார் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஏக இந்தியாவின்னு சொல்கிறோம் எந்த ஆட்சி திருமாவளவன் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆனாலும் இது சாத்தியமற்றது மாற்றது அதனால் இதனோட தாக்கம் என்னுடைய பாதிப்பு ஆங்கிலத்தில் இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மது மதுவிலக்கில் ஜீரோ வேற கணக்குகள் இருந்ததுன்னா அது அவங்க அவங்களுக்குள்ள தீர்த்துக்கலாம் அது என்னன்றது நமக்கு தெரிய தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆறதுக்கு முன்னாடி வந்து ஆராசா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவரும் நேற்று அந்த முடிஞ்சு போச்சு இஷ்யூ பத்தி இனிமேல் யாரும் பேசவும் மாட்டாங்க எல்லாரும் அவங்க இடத்துல நிக்கிறாங்க அவ்வளவுதான் இல்ல நடவடிக்கை எடுக்காத அப்படி பாக்குறதுன்னு கேக்குறாங்க நடவடிக்கை எடுக்காத மூலமா திரும்ப தெளிவுபடுத்திட்டாரு தான் யார் பக்கம் சார் நிறைய ரொம்ப நன்றி நன்றி சார்